டியூப் தமிழ் வணக்கம். உக்ரைனிய போர்க்களம் முக்கியமான போரின் வடிவமாக திகழ்ந்த டேங்கிகள் என்று அழைக்கப்படுகின்ற கவச வாகனங்களை இனி சர்வதேச போர்க்களத்தில் இருந்து முற்றாக நீக்கிவிட வேண்டுமா என்ற கேள்வியை நிபுணர்களிடையே கொண்டு வந்திருக்கின்றது. 1916 முதலாக யுத்தகளத்திற்கு வந்த டேங்கிகள் 80 காலமாக மிகச்சிறந்த போரின் வெற்றி கருவிகளாகவும் போரின் காட்சியில் மிக முக்கியமான வடிவங்களாகவும் திகழ்ந்தன. இன்று உக்ரைன் போர்க்களத்தில் ரஷ்யாவினுடைய கவச வாகனங்கள் வாங்கியிருக்கும் அடியும் நவீன போர்க்களங்களை அது சந்திக்க முடியாமல் மூச்சு திணறி பின்வாங்கும் நிலையும் கவச வாகனங்கள் என்பது இனி தேவையா போர்க்களத்திற்கு என்கின்ற கேள்வியை போரியல் வல்லுநர்களிடையே ஏற்படுத்தி இருக்கின்றது. ரஷ்யாவினுடைய கவச வாகனம் ஒன்று பழுதுபட்டு கிடக்க அதை உளவு இயந்திரத்தின் மூலமாக உக்ரைனிய குடிமகன் ஒருவர் கட்டி இழுத்து சென்ற பொழுது அந்த காணொளி உலக அரங்கில் வந்த பொழுது உலகத்தின் முன்னால் டேங்கிகள் ஒரு கேள்விக்குறியாக மாறின. அதைத் தொடர்ந்து உக்ரைனினுடைய சுமி நகரத்தில் தெரு நீளம் பழுதடைந்து கிடந்த தானாகவே உடைந்து கிடந்த ரஷ்ய டேங்கிகள் மேலும் ஒரு கேள்வியை எழுப்பின. இவற்றை வைத்து போர்க்களத்தில் வெற்றி பெற முடியுமா என்ற கேள்வியை உருவாக்கின. உக்ரைனினுடைய தலைநகரை அண்டிய பகுதியில் ரஷ்யர்கள் போரை நடத்த முடியாமல் பின்வாங்கி சென்றமைக்கு அவர்களினுடைய டேங்கிகளும் ஒரு காரணமாக அமைந்தன. முதலாவது உலக மகா யுத்தத்தில் முக்கிய பாத்திரம் வகித்து அதைத் தொடர்ந்து நவீனமயப்படுத்தப்பட்டு இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் போரில் மிக பிரதானமான பாத்திரம் வகித்த கவச வாகனங்களை வைத்து இந்த போரையும் வெற்றி பெற்று விடலாம் என்று ரஷ்ய அதிபர் நினைத்தார். ஆனால் ரஷ்யாவினுடைய பழுதடைந்து தெருவில் கிடக்கும் கவச வாகனங்கள் போக 562 டேங்கிகளை உக்ரைனியர்களினுடைய தாக்குதல்களினால் ரஷ்யா இழந்தது. ஆங்காங்கு சிதறி கிடக்கின்றன இந்த டேங்கிகள். தள்ளாடி வந்து கொண்டிருக்கும் வேகம் குறைவான டேங்கிகளை மரத்தின் பின்னாலும் தூரத்தில் இருக்கும் வீடுகளின் உள்ளிருந்தும் மற்றும் மறையக்கூடிய இடங்களில் இருந்து சுமார் 60 இடைவெளியில் இருந்தாலே போதும் தாக்கி தகர்த்து விடலாம். அதை உக்ரைனியர்கள் கச்சிதமாக செய்தார்கள். இந்த இடத்தில் குடிமனை இருக்கும் பகுதிகளினாலும் மற்றும் மரங்கள் இருக்கும் காட்டு பகுதிகளை ஊடாகவும் வருகின்ற பொழுது டேங்கிகள் சிதற தொடங்கின. இதனால் பொட்டல் வெளியொன்றை தேடி அங்கிருந்து போரை நடத்துவதே தமது தாக்குதலுக்கு சரி என்று இப்பொழுது கிழக்கு உக்ரைனில் பொட்டல் வெளிகளில் நிறுத்தி தாறுமாறாக செல்லடித்துக் கொண்டு இருக்கின்றது ரஷ்யாவினுடைய டேங்கிகள். இது டேங்கிகளை போர்க்களத்தில் பயன்படுத்துவதில் ஏற்பட்ட பின்னடைவின் அடையாளமாக இருக்கின்றது. புதிய போர்க்கள யுகத்தில் கவச வாகனம் ஒன்றை வேண்டாம் என்று சொல்லிவிட முடியுமா என்றால் அதை உடனடியாக கூறிவிட முடியாது. அதை சரியாக பாவிக்க தெரியுமாக இருந்தால் அதனுடைய பாவனை இன்றும் சிறப்பாகத்தான் இருக்கின்றது. ஆனாலும் நிபுணத்துவமுடைய வல்லரசுகள் இதனுடைய பாவனை தேவைதானா என்று சிந்திப்பதற்கான இடத்துக்கு உக்ரைன் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றது. காரணம், உக்ரைனுக்கு வந்த ரஷ்யாவினுடைய 64 கொண்ட கவச வாகன தொடரணியானது எதையும் செய்ய முடியாமல் ஆங்காங்கு புட்டீசல்கள் விழுந்தது போல வெடித்து வெடித்து சிதறிய பொழுதுதான் அது ஒரு தோல்வி கருவியாக அமைந்தது. ஆனால் 1998 செக்கோஸ்லோவாக்கியாவிற்கு சோவியத் ரஷ்யா இவ்வாறுதான் கவச வாகனங்களை கொண்டு சென்ற பொழுது பயந்து அடிபணிந்தது செக்கோஸ்லோவாக்கியா. 1956 ஹங்கேரியில் இதுதான் நடந்தது. 1953 கிழக்கு ஜெர்மனி இதுதான் நடந்தது. எனவே பெருந்தொகையான கவச வாகனங்களை தொடரணியாக அனுப்புகின்ற பொழுது மற்றவர்கள் பயந்து அடிபணிந்த வரலாற்றை ரஷ்ய அதிபர் இப்பொழுதும் கடைபிடித்த பொழுதுதான் அது தவறிவிட்டதை அவர் நேரடியாக கண்டுகொண்டார். கவச வாகனங்களை சரியாக பாவிக்க தெரியாவிட்டால் அதனுடைய இலக்கு தவறிவிடும் என்பது இன்னொரு பிரச்சனையாக இருக்கின்றது. கவச வாகனத்தினுடைய சுடுகலன்களை ஏயிலிருந்து பி பக்கமாக திருப்புவதற்கு அதற்கு போதிய கிரீஸ் போட்டு அதை போர்க்களத்திற்கு உடனுக்குடன் அன்றாடம் தயார்படுத்த வேண்டும். அந்த அசைவும் கவச
வாகனத்தினுடைய அசைவும் தரை பகுதியும் அதனுடைய குறியை விலக வைத்துவிடும். இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு சரியாக அதை பயன்படுத்துகின்ற பொழுதுதான் அந்த வெற்றி கிடைக்கும். அவ்வாறு சரியாக பயன்படுத்தக்கூடிய படை வீரர் ஆயிரத்தில் ஒருவர் தான் இருப்பார். அவரும் இறந்துவிட்டால் கவச வாகனங்கள் குருடன் மனைவிக்கு அடித்த கதையாக மாறிவிடும். மேலும் கவச வாகனங்களை ஓடி செல்லுகின்ற பொழுது தேய்வு உடனடியாக அதிகரிக்கும். அதனுடைய நிறை சாதாரணமானது அல்ல, 65 டன். எனவே 65 டன்களை கொண்டு ஓடுகின்ற பொழுது டீசல் அதிகமாக வேண்டும். அந்த டீசலினால் உருவாகும் நாற்றம் மிகப்பெரியதாக அமைந்திருக்கும். பொதுவாக 4.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு அது தாக்குதலை நடத்தும். ரஷ்யாவினுடைய டேங்கிகள் சுமார் 3.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு தாக்கக்கூடியவை, 125 மில்லிமீட்டர் சுடுகலன்கள் கொண்டவையாக இருக்கின்றன. இவைகள் எரிபொருள் இல்லையேல் நடுத்தெருவில் நின்றுவிடும். அதன் பின்னர் 65 டன் எடையுள்ள ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோ போல நடுத்தெருவில் இது கிடக்கும் என்று சிரிப்பாக கூறுகின்றது அந்த ஆய்வு கட்டுரை. மேலும் ஒரு டேங்கி உடைந்துவிட்டால் மற்ற டேங்கிகள் விரைவாக வந்து சுழன்று ஒரு கும்பலாக மாறிவிடும். அந்த கும்பலின் மீது தாக்குதல் நடத்துவது மிக இலகுவானது, ஈராக்கில் கிடைத்த அனுபவம் என்றும் இன்னொரு படைத்துறை நிபுணர் கூறுகின்றார். இந்த டேங்கிகளை வெறும் 2.5 கிலோ அளவுள்ள வெடிமருந்துள்ள குண்டுகளுடன் 40 மில்லிமீட்டர் கிரனைட்டை ஏந்தி வந்து சாதாரண TP2 பயரக்டர் என்கின்ற துருக்கியினுடைய ஆளில்லா விமானம் தாக்கி அழித்துவிட்டு போய்விடுகின்றது. அதனுடைய விரைவும் தாங்கிகளை அழிப்பதற்காக அமெரிக்கா வழங்கிய ஜெவலின் ஏவுகணையும் டேங்கிகளினால் போர்க்களத்தில் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. அவற்றினுடைய வேகத்தை சமாளிக்க முடியவில்லை. எப்படி என்றால், முன்னர் டைனசோர்களை சிறிய விலங்குகள் பாய்ந்து அவற்றின் கழுத்தில் கடித்தவுடன் அவை இறந்து விழுந்தது போல, இப்பொழுது ரஷ்ய டேங்கிகள் டைனசோர்கள் போல சரிந்து கிடக்கின்றன. எனவேதான் இவற்றை கொண்டு இனி அடுத்த போர்க்களத்தை நடத்த முடியுமா என்று நிபுணர்கள் சிந்திக்க தொடங்கியிருக்கின்றார்கள். இப்பொழுது உக்ரைனுக்கு பெருந்தொகையான டேங்கிகள் சென்றடைந்து கொண்டிருக்கின்றன. சற்று முன்னர் போலந்து நாட்டிலிருந்து T-72 இரக 200 டேங்கிகள் உள்ளே இறங்கியிருக்கின்றன. இப்பொழுது ரஷ்யாவினுடைய டேங்கிகள் உக்ரைனில் நிற்பதை விட உக்ரைனுடைய கைகளில் கூடுதலான டேங்கிகள் நிற்பதாகவும் அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது. மேலும் ரஷ்யர்கள் டேங்கிகளை வைத்து போர் நடத்துவதில் வீரர்களோ கெட்டித்தனம் மிக்கவர்களாகவோ இல்லை, அவர்களுடைய கணித அறிவும் மனக்கணக்கும் கணிப்பூட்டு திறனும் போதியதாக இல்லை என்பது அவர்களுடைய சிதிலமடையும் டேங்கிகளில் இருந்து உலகம் கற்ற பாடமாக இருக்கின்றது. இவ்வாறு மோசமான நிலையை அடைந்து கொண்டிருக்கின்ற டேங்கிகளை மறுபடியும் பாவிக்க வேண்டுமா? இதுதான் நிபுணத்துவ கேள்வியாக எழும்பியிருக்கின்றது. போர்க்களம் தருகின்ற புதிய பாடமாகவும் இருக்கின்றது. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கிலிருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளே.